அரிஸ்டாட்டில், தத்துவ ஞான தலைமகன் சாக்ரட்டிஸின் சீடர் இவர். ஒரு கட்டத்தில் இவரது பிரச்சாரம் இப்படி இருந்தது: உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகள் கிரேக்கர்கள்தான், அவர்கள் இறக்க வேண்டியவர்கள் அல்ல, இருக்க வேண்டியவர்கள், அவ்வளவுதான். இது இனவாத பிரச்சாரம் இல்லையா என்று கேட்டு கொதித்து எழுந்தார் இன்னொரு தத்துவ ஞானி. அவர் பெயர் கிரிசிப்பஸ். கிரேக்க ஸ்டோயிக் முறையில் சிந்திக்கும் தத்துவ ஞானி அவர். அரிஸ்டாட்டிலின் இந்த சிந்தனையை வன்மையாக கண்டித்தார். எல்லா மனிதர்களும் இறக்க வேண்டியவர்கள்தான், கிரேக்கர்களும் மனிதர்கள்தான், எனவே அவர்களும் சாதாரண உயிரினங்களே, இறக்க வேண்டியவர்களே. தன்னுடைய ஸ்டாயிக் தர்க்க முறையில் இப்படி விவாதம் செய்து கிரேக்கர்களின் செருக்கை அகற்றினார். கிரேக்கர்களில் சிலர் அறிவாளிகள், சிலர் முட்டாள்கள், எனவே எல்லா கிரேக்கர்களும் அறிவாளிகள் இல்லை என்றார். என்ன, நாங்கள் அறிவாளிகள் இல்லையா என்று கொதித்தெழுந்தார்கள் கிரேக்கர்கள். அவர்களிடம் திருப்பி அடித்தார், மன்னிக்கவும், எல்லா கிரேக்கர்களும் முட்டாள்கள் இல்லை. அப்படி என்றால் கிரேக்கர்களில் சிலர் முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். இவ்வாறு யாவரும் சமம் என்கின்ற, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற சம உறவு சிந்தனை கிமு 230 அன்றே உருவாகிவிட்டது. எனவேதான் புனித கிளமண்ட் இப்படி சொன்னார், இயேசு ஆண்டவர் பேசியது கிரேக்க மொழி என்றால் அது கிறிஸ்துவின் மொழியாகத்தான் இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவின் மொழி உண்மையானது, அன்புமயமானது, சமத்துவத்தை முன்வைப்பது. எவரையும் புகழாதீர்கள், அது புகழப்படுபவர்களை ஹீரோயிச நிலைக்கு உயர்த்திவிடும், புகழ்பவர்களை சாதாரண நிலைக்கு பின்தள்ளிவிடும். இப்படி இயேசு பிறப்பதற்கு முன்பே சிந்தித்தார் இந்த கிறிஸ்துவஸ். ஒரு முயல் தன்னை ஒரு சிங்கம் என்று நினைத்துக் கொள்வதுதான் சுய தாண்மை நிலையின் உச்சம். அது ஒரு வியாதி, அதற்கான ஒரே மருந்து தாழ்ச்சி மட்டுமே. ஆம், நீங்கள் உங்களை முதன்மையாக கருதுகிறீர்களா, கடைசியாக கடவீர்களாக?